தமிழகத்தில் ஊழலை பாஜக ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளாது என்று, ஊழல் விவகாரத்தால் தமிழக முதல்வராக இருந்தாலும் விசாரணை வலயத்தில் கொண்டுவரப்படுவார்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி அளித்துள்ளார். காஞ்சிபுரம் பாரதிய ஜனதா கட்சியின் நெசவாளர் அணியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை கலந்து கொண்டு அளித்த பேட்டியில் ஆர்கே நகரில் பணப்பாட்டுவாடா செய்யப்பட்டதாக தமிழக முதல்வர் மீது குற்றச்சாட்டு உள்ளது. குற்றச்சாட்டு குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும். தமிழகத்தில் ஊழலை பாஜக ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளாது. ஊழல் விவகாரத்தால் தமிழக முதல்வராக இருந்தாலும் விசாரணை வலயத்தில் கொண்டுவரப்படுவார்கள். காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் விவகாரத்தில் தமிழகம் கர்நாடகம் இரு மாநில முதல்வர்களை அழைத்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்கள். ஜனநாயகத்தை மீறி ஒருபோதும் தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்பட மாட்டாது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட பாஜக வேட்பாளரை RSS வேட்பாளர் என புறந்தள்ளுகிறார்கள். தலித் வேட்பாளரை ஏற்க மறுக்கும் திருமாவளவன் போன்றவர்கள் தமிழக மக்களால் புறந்தள்ளப்படுவார்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பாரத தேசத்தின் முதல் குடிமகனாக அந்த விளிம்பு நிலை மனிதர்களின் ஒருவராக வாழ்ந்து அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பீகார் ஆளுநர் அவர்களை இன்று தேர்வு செய்திருப்பது உண்மையிலேயே மிகுந்த வரவேற்புக்குரியது. ஆனால் இதையும் அரசியலாக்குகிறார்கள் என்றால் நம்மால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் தலித் ஒருவரை குடியரசு வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது தலித் சமூகத்தை சார்ந்தவரையே ஒருவரை அறிவிக்கப்பட்ட பின்பு இல்லை இல்லை இதில் உள்நோக்கம் இருக்கிறது, இவரை விளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதி என்று எடுத்துக்கொள்ள முடியாது, தானாக இவர் எதையும் சுதந்திரமாக சிந்திக்க மாட்டார், RSS அமைப்பிலிருந்து தான் இவர் கொள்கைகளை பெற்றிருக்கிறார், அதனால் முடிவுகளையும் அங்கே இருந்துதான் பெறுவர், என்ன எந்த விதத்திலும் RSS அமைப்பு அதிகாரத்தில் தலையிடாத போது இப்பொழுது முதல் பதவி அவருக்கு இல்லை. பீகாரில் 2 ஆண்டுகளாக ஆளுநராக இருந்திருக்கிறார், என்ன கட்டுப்பாட்டிற்குள் அவர் இயங்கி இருக்கிறார்? தேர்தலில் இருந்து எல்லாமே அங்கே சுதந்திரமாகத்தானே நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்புடைய நிகழ்ச்சிகள் இயக்கங்கள் கொள்கைகள் எதுவுமே பீகாரில் எடுக்கப்படவில்லையே, பின்பு ஏன் இப்படி குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு அவர்களெல்லாம் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் சகோதரர் திருமா அவர்களை நிச்சயமாக புறந்தள்ளுவார்கள், ஏனென்றால் தங்கள் சமூகத்திற்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பை எந்த அளவிற்கு மோசமாக விமர்சனம் செய்ய முடியும் என்றால் அந்த மக்களே அவர்களை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது கருத்து. காவிரி நதிநீர் ஆணையம் நிச்சயம் அமைக்கப்படும். நதிநீர் ஆணையத்தை அமைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். உச்ச நீதிமன்றத்தின் வரையறுப்பட்டு இது தொடங்கப்படும். அதற்காக 2 முதலமைச்சர்கள் கர்நாடகா தமிழக முதலமைச்சர்கள் இருவரும் அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்படும் என்பதை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவற்றிற்கும் மேலாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் சொல்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டு விடுமா. ஜனநாயகத்தை மீறி எந்த நடவடிக்கையே பாரதிய ஜனதா கட்சி அரசு ஈடுபடாது. இன்னும் சொல்ல போனால் அதிகமாக அவசர நிலை பிரகடனத்தை ஏற்படுத்தி அவசர அவசரமாக ஆட்சியை அதிகமாக கலைத்தது காங்கிரஸ் தான். அதே நேரத்தில் ஊழலை எந்த விதத்தில் ஒத்துக்கொள்ளாத கட்சி இது. முதலமைச்சர் மீது கூட குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பணப்பட்டுவாடா ஆர்கே நகரில் செய்தார்கள் என்று முதலமைச்சர் உட்பட குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பொழுது அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும். குற்றம் இல்லை என்றால் அவர்கள் அந்த தெளிவுபடுத்தலாம், குற்றம் இருந்தால் அவர்களும் தண்டனைக்குள்ளாக வேண்டும். ஆக தவறு செய்து குற்றம் இழைத்தால் குற்றம் சாட்டப்பட்டால் அது பெரியவர்கள் சிறியவர்கள் என்றில்லாமல் முதல்வர் கடைகோடியை சார்ந்தவர்கள் என்றில்லாமல் யாராக இருந்தாலும் அவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கிறது.